வணக்கம் நேயர்களே, இது ஐபிசி தமிழின் அக்கினி பார்வை. இந்த ஒரு விவாத களத்தில் பல்வேறு விவாதங்களை நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்களுடனான விவாதங்களாக, அது சித்தாந்த விவாதங்களாக, அரசியல் சமூகம் சம்பந்தப்பட்ட விவாதங்களாக அமைந்திருக்கின்றது. என் முன்னால் இன்று இருந்து விவாதிக்கப் போவர் என்னுடைய எதிரியுமல்ல, அவருடன் விவாதிக்கப் போகும் நான் அவருக்கு எதிரியுமல்ல. ஆனால் சமூக ரீதியாக முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடைகாணும் அல்லது மக்களை தெளிவுபடுத்தும் ஒரு விவாத களமாக இந்த விவாத நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. இன்று என்னுடன் இந்த நிகழ்ச்சியிலே விவாதம் புரிய வந்திருப்பவர் ஸ்வீடனிலிருந்து முனைவர் விஜய் அசோகன் அவர் நம்முடன் இணைந்திருக்கின்றார். முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஈழ அரசியல் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது, ஈழத்திற்கான பிரச்சனை 2009 பின்னர் எவ்வாறு மாற்றம் அடைந்திருக்கின்றது அல்லது மாற்றம் அடைந்திருக்கின்றதா, அங்கிருக்கின்ற முக்கியமாக திராவிட இயக்கங்கள் கட்சிகள் ஈழ அரசியலை எந்த வகையில் பார்த்திருக்கின்றார்கள், எந்த வகையில் இன்று பார்க்கின்றார்கள் போன்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளுக்கு என்னுடன் விவாதம் புரிவதற்காக முனைவர் விஜய் அசோகன் அவர்கள் வந்திருக்கின்றார். நேரடியாக அவரை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் விஜய். வணக்கம் தொடர். வணக்கம். முக்கியமாக 2009 பிறகு இருக்கின்ற சூழ்நிலையில் அங்கிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு, அங்கிருக்கும் திராவிட இயக்கங்கள், அதற்கு முன்னர் ஈழ விடுதலை போராட்டத்திலே மிக நீண்டகாலமாக பயணித்தவர்கள் திமுக ஆதரவாளர்களாகவோ அல்லது கண்மூடித்தனமாக காங்கிரஸை ஆதரிப்பவர்களாகவோ இருக்கின்றார்கள். முக்கியமாக காங்கிரசினுடைய ஆதரவு நிலைப்பாடு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஈழ விடுதலை போராட்டத்திலே, ஈழ விடுதலை போராட்டத்தை முடக்குவதற்காக காங்கிரஸ் கட்சி மிக தீவிரமாக செயற்பட்ட ஒரு கட்சியாக ஈழத் தமிழர்களால் பார்க்கப்படுகின்றது. அவர்களுக்கு ஆதரவாக இவர்கள் எல்லோரும் மாறிவிட்டார்கள் என்ற பார்வைதான் இருக்கின்றது அசோக். காங்கிரஸ் கட்சி தமிழக அரசியலில் இருந்தே, என்னை போன்றவர்களை பொறுத்தவரையில தமிழக அரசியலிலே வந்து தேவையில்லாத சுமைதான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்க தமிழ்நாட்டு பார்வையிலிருந்து பார்த்தாலும் காங்கிரசுடைய தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வித தாக்கமும் பொதுவாக பலம் மிகுந்த தாக்கம் இருப்பதில்லை. ஆனால் அவர்கள் மத்திய அரசுடைய பலத்தில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு எதிராகத்தான் பொதுவாகவே செய்து வந்திருக்கிறார்கள். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு கூட்டணியாக அமையும் பொழுது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும். அதனால நாங்க வந்து ஈழ அரசியலையே விட்டு கொடுத்துட்டோம், தமிழ்நாட்டு அரசியலையே விட்டு கொடுத்துட்டோம் அப்படிலாம் பார்க்க முடியாது. இது ஒரு கூட்டணி. அதை வைற்றுக்கொண்டு வைகோ அவர்கள் எப்பொழுதாவது ஈழத்துக்கு எதிராக பேசியிருந்தால், அல்லது திமுக கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய கொளத்தூர் மணியன் அவர்கள் ஈழத்துடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடையும் மாற்றி இருந்தால், வேல்முருகன் ஒருவேளை மாற்றி இருந்தால், திருமாவளவன் என ஒருவேளை மாற்றி இருந்தால் இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளலாம். இவர்கள் யாருமே எப்பொழுதும் ஈழ அரசியலுக்கு எதிர் நிலைப்பாடு எடுத்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய மைய மண்டபத்தில் ஈழம் சார்ந்த ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அதில் கூட அனைத்து நாடாளுமன்ற பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு ஈழத்துக்கு ஆதரவான கருத்தை தான் பேசினார்கள். ஈழத் தமிழர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை தான் பேசினார்கள். மாற்றி யாரும் பேசவில்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி என்று வரும்பொழுது காங்கிரஸ் கட்சி உள்ளே வருகின்றது. அவர்களுக்கு ஈழ அரசியல் என்பது அல்லது ஈழ விடுதலை போராட்டத்தை அவர்கள் வெளிப்படையாக எதிர்க்கின்றார்கள், ஒரு எதிர்த்தரப்பாக இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த கூட்டணியிலேயே அவர்கள் மத்திய அரசில் அங்கம் வகிக்கப் போகின்றார்கள் அல்லது மத்திய அரசாக நாளை வரப்போகின்ற ஆட்சிக்கு வரப்போகின்ற ஒரு கட்சியினர் அவர்களிடம் தான் அதிகாரம் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் இளம் சம்பந்தமான ஆதரவாளர்கள் ஆதரவான நிலைப்பாட்டுடன் இந்த கூட்டணிக்குள் திராவிட இயக்கத்தவர்களாக இருக்கலாம் அல்லது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், இருந்தாலும் அதிகாரம் யார் கையில் இருக்கின்றது, வெளிநாட்டு கொள்கைகளை யார் அங்கு காங்கிரஸ் அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய கூட்டணியில் இருந்தாலும் சரி, பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளோட கூட்டணியில் இருந்தாலும் சரி, இல்ல வேறு ஒரு இந்திய அரசியல் சார்ந்த ஒரு கட்சி நேரடியாக தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளோடு கூட்டணி இல்லாத சூழலில் டெல்லியில் மையத்தில் அமர்ந்தாலும் சரி, ஒன்றுதான் நடக்க போகுது. டெல்லியுடைய அதிகார மையம் என்பது டெல்லியுடைய உளவுத்துறையுடைய கட்டமைப்பு என்பது டெல்லியுடைய வெளியுறவுத்துறை என்பது கட்சிகள் சார்பற்றதா இருக்க போகுது. அது எல்லாருக்கும் கிளியர் தான். எப்பொழுதுமே அதுல யாரும் முரண்பட போறதில்லை. இப்ப தமிழக அரசியல் கட்சிகள் தங்களை பலமாக நிலைநிறுத்தி கொண்டால்தான் இந்த டெல்லியை எதிர்கொள்ள முடியும். அந்த டெல்லியை ஆள்வது காங்கிரஸோ பிஜேபியோ எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான். ஆனால் தமிழக சூழலில், இன்றைய இந்திய அரசியலுடைய ஒட்டுமொத்த சூழலில் இருந்து பார்க்க போனால் வேறு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. பாஜகவுடைய வலைப்பின்னலுக்கு எதிராக ஒருவேளை இது இதற்கு முன்பு நடந்திருக்கு. காங்கிரஸ் வந்து ஒரு கொடூரமான ஆட்சிகளை மையப்படுத்திய பொழுது தமிழ்நாட்டுடைய கட்சிகளும் சேர்ந்து பிற மாநில கட்சிகளும் சேர்ந்து 80களில் கூட மூன்றாம் அணி அமைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 89 நடந்திருக்கிறது, 96 நடந்திருக்கிறது.
2004 கூட ஒட்டுமொத்த மாநில கட்சிகளின் கூட்டமைப்பு, அதிலிருந்து தான் காங்கிரஸும் ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துகிறது. 2009 காங்கிரஸ் வந்து முழுமையான மெஜாரிட்டி பெரும்பான்மை. ஆனால் 2004 நடந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சிகளின் கூட்டு தான் அதிகமா இருந்தது. ஆக இப்பொழுதும் அந்த சந்தர்ப்பத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாநில கட்சிகளின் கூட்டமைப்பை சரியாக பயன்படுத்தினால் ஏற்கனவே அமைக்கப்பட்ட 3 அணி போல இப்பொழுதும் அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது அதெல்லாம் வருங்காலத்தினுடைய தேவைகளும் வருங்காலத்துடைய சூழலை பொறுத்து. இந்த சூழலில் பாஜகவுடைய வலைப்பின்னலுக்கு எதிராக 3 அணி அமைக்க யாருமே தயாராக இல்லை, அல்லது வலுவான அணி அமைக்க உடனடியாக தயாராக இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் இருக்கும் அணிகள் இருந்துதான் ஒன்று தெரியும். அது இந்திய அரசியல் சூழலில் இருந்து பார்க்கணும், தமிழக அரசியல் சூழலில் இருந்து பார்க்கணும். இல்லை, தமிழக அரசியல் சூழலில் இருந்து பார்க்கும் பொழுது பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக காங்கிரசுடன் கூட்டு சேர வேண்டும் என்பது ஒரு கருத்தாக்கமாக முன்வைக்கப்படுகின்றது. அதில் விமர்சனங்கள் இருக்கின்றது, கேள்விகள் இருக்கின்றது. அதற்கு அதற்குள் போக முன்னம் முக்கியமாக அங்கு இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது என்னவென்றால், திராவிட இயக்கங்கள் அல்லது பெரியாரிய இயக்கங்கள், அங்கு இருக்கின்ற பல்வேறுபட்ட இயக்கங்களினுடைய ஆதரவு என்பது இள விடுதலை போராட்டத்திற்கு நீண்ட காலமாக இருந்திருக்கின்றது. ஆனால் 2009 இருந்த சூழ்நிலை அல்லது அங்கு எடுக்கப்பட்ட முடிவுகள், அந்த சூழ்நிலையில் நடைபெற்ற சம்பவங்கள் என்பன மத்திய அரசினுடைய ஒரு அழுத்தம் காரணமாக இவ்வாறு செயற்பட்டது. திமுக அன்றில் ஆட்சியில் இருந்த திமுகவினுடைய செயற்பாடு ஒரு இளவிடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாகவோ அல்லது அங்கு எழுந்து வந்த மக்களுடைய போராட்டங்களை நசுக்குவதாகவோ இருந்ததன் பின்னணி தான் இந்த ஒரு ஒரு கசப்பான உணர்வை ஏற்படுத்தி இருந்தது. ஆகவே மீண்டும் காங்கிரசுடனான இந்த கூட்டணி என்பது கூட்டணி என்பது தமிழ் தேசிய சிந்தனையிலிருந்து பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டின் சிந்தனையிலிருந்து பார்க்கும் போது, அது ஈழ அரசியல் தவிர்த்தே சொல்றேன்னா, தமிழ்நாட்டின் சிந்தனையிலிருந்து பார்க்கும் பொழுதும் என் தனிப்பட்ட கருத்து அல்லது என்னை போன்றவர்களுடைய கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தாலுமே காங்கிரஸ் என்பது தேவையில்லாத சுமை, அது எங்களுக்கு ஆபத்தானது. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. தூக்கி சுமக்க வேண்டியிருக்கு, தூக்கி சுமக்க வேண்டியது நம்ம, நாங்க முடிவு பண்ணல. இப்ப நாங்க இந்த கருத்தை பதிவு பண்ணலாம், நாளைக்கு வந்து மீண்டும் ஒரு கூட்டணி அமைக்கும் பொழுது இதை முன்கூட்டியே சொல்லலாம், இது காங்கிரஸ் மறுபடியும் ஏன் சுமந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு, இல்லைங்களா? அதை தான் செய்ய முடியும். உங்களே ஒரு இவ்வாறு இருக்கும் ஒரு பிரதிநிதியாகத்தான் நாம், அதாவது இந்த கேள்வியினை திமுகவினுடைய ஒரு உறுப்பினரை கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கின்றது. உங்களை போன்றவரிடம் கேட்க வேண்டியது காரணம் இருக்கின்றது என்றால், நீங்க நீண்ட காலமாக உங்களை போன்றவர்கள் இள விடுதலை போராட்டத்துடன் பயணித்திருக்கின்றீர்கள். தமிழ்நாட்டில் இருக்கும் பிரச்சனைகளில் கூட ஓரளவிற்கு கட்சியின் உறுப்பினராக இல்லாமல் இயக்கங்களின் கள செயற்பாட்டாளர்களாக இருந்து செயற்படக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். மக்கள் பிரச்சனைகள் நேரடியாக களங்களிலே நின்று பணியாற்றக்கூடியவர்களாக போராடக்கூடியவர்களாக இருக்கும் ஒரு கட்டமைப்பின் பிரதிநிதியாக தான் இந்த கேள்வி உங்களிடம் வைக்கின்றன. இவ்வாறு இருக்கின்ற நீங்கள் எதிர்கொள்றேன் இந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ற காங்கிரஸ் வந்து எங்களுக்கு தமிழகத்தில் தேவையில்லை என்பதை நானும் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே வந்திருக்கேன், பார்த்திருப்பீங்க. நம்ம முடிந்த அளவிற்கு அரசியல் கட்சிகளோட பேசும் பொழுது இதை வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனா தேர்தல் என்று வரும் பொழுது ஏதோ ஒரு வகையில் அதற்கு ஒரு ஆதரவை தான் நீங்களும் வைக்கின்றீர்கள். என்ன ஒரு பகுதியா கூட ஒருத்தர் சொன்னார் இந்த தேர்தல்ல, விஜய் எல்லாம் கரெக்டு தான், 2011 தேர்தல காங்கிரஸ் 65 தொகுதியில போட்டுச்சு, 2016 45 தொகுதியில போட்டிட்டாங்க, 43 இப்ப 20 குறைச்சிருக்கோம்ல, இதே மாதிரி குறைச்சிட்டே போய் ஜீரோ ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் ஒரு விளையாட்டுக்கு தான் இது, விளையாட்டுன்றதை விட ஒரு அரசியலை ஒரு யதார்த்தமாக அணுகக்கூடியது. நீங்க கடந்த 10 ஒரு தொகுப்பை பார்த்தீங்கன்னா இதான் நடந்திருக்கு, 60-20 சுருங்கி இருக்காங்க. இன்னொருத்தர் சொன்னாரு, ஓகே இந்த 20 அவங்க வந்து 5 தான் வெற்றி பெறாங்கன்னு வைப்போமே, பிறகு யார் அவர்கள் கூட்டணியில சுமக்க போறாங்க, யாருக்கு சுமக்க போறாங்க இல்லையா? சுமக்க போறது இல்ல, கூட்டணி வேண்டும் என்று நினைப்பது கூட கணக்கு வழக்குகளை பார்த்துதான் கடைசியா முடிவு பண்ண போறாங்க. இந்த தேர்தலுக்கு முதல்ல அந்த தேர்தலில் சொன்னார்கள் காங்கிரசுடனே கூட்டணியே இல்லை என்று மறுத்தார்கள். காங்கிரசும் சொன்னது இந்த திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை என்று மறுத்தார்கள் என்று சேர்ந்து விட்டார்கள். இல்ல உண்மை அப்ப 2014 சொன்னாங்க, 16 சேர்ந்தாங்க, எல்லாம் உண்மைதான். ஆனால் கூட்டணி கணக்குகள் நாம் நினைப்பதற்கு அப்பாற்பட்டுதான் நடக்குது தோழர், நாம் நினைப்பதற்கு அப்பாற்பட்டுதான் நடக்குது. என்னுடைய தனிப்பட்ட கருத்தை என்னால எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்லலாம், என்னுடைய நண்பர்களுடைய அரசியல் குழுவாக அரசியல் பிரதிநிதிகளாக சில கருத்தை சொல்லலாம், கருத்துருவாக்கம் செய்யலாம், அதை தொடர்ந்து செய்யறோன்றதுல நான் இன்னைக்கும் ஏத்துக்கிறேன், அந்த விமர்சனத்தையும் ஏத்துக்கிறேன். இல்லை, போன்ற வழியில் இருப்பவர்கள் தனிப்பட்ட ரீதியாக செயற்படுபவர்கள் இயக்கங்கள் கட்சிகள் ஏன் அந்த கருத்தை அங்கு வலியுறுத்த முடியவில்லை? ஏதோ ஒரு வகையில் திமுகவினுடைய கூட்டணி, திமுக காங்கிரஸ் என்ற கூட்டணிக்குள்ளேயே அவர்கள் கரைந்து விடுகிறார்களோ என்ற சந்தேகம் தான் இருக்கின்றது.
இல்ல அப்படி கறந்து விடுவாங்கன்னு பார்க்க முடியாது. இதற்கு முன்பு நடந்த தேர்தலுக்கும் இப்பொழுது நடக்கக்கூடிய தமிழக இந்திய அளவிலான தேர்தலுக்கும் முற்றிலும் மாறுபட்ட கோணங்கள் இருக்கு. வெறும் நான் காங்கிரஸ் கட்சின்ற அடிப்படையில பார்த்தா அது இருக்கிறேன் அப்படின்னாலுமே, ஆனால் ஒரு கட்சிகள் இன்று எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெறும் சாதாரணமானது இல்லை. பிஜேபி எதிர்கொள்ளக்கூடிய அரசியல் வந்து இப்ப பிஜேபின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் தாண்டி அதை கடந்து RSS என்ற மிகப்பெரிய வலைப்பின்னலுக்குள்ள போய் நின்று மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப இதற்குள் இருந்து வெளியேறுவதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க. அந்த தலைவர்கள் சில திட்டத்தை வைத்து இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கும் போது இந்த சந்தர்ப்பத்தில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதன் மூலம் பிஜேபியை வீழ்த்த முடியுமான்றது ஒரு கேள்வியா இருக்கு. அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், உண்மையாவே பிஜேபி வருவதற்கு யார் காரணம் என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் மறுபுறம் பிஜேபி வருவதற்கு காரணம் யாருன்னா, நீங்க 98 ஜெயலலிதா அம்மா கூட்டணியில இருந்தா நீங்க தொடங்கணுமே தவிர, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கிறவங்களா 99 நடந்த திமுக கூட்டணி தான் பேசுவாங்க. இல்ல இல்ல, காங்கிரஸ் ஆட்சியை கேட்கின்ற காங்கிரஸ் ஒரு காரணமா? காங்கிரஸ் 50 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் அதிகமாக ஆட்சியை நடத்தியது காங்கிரஸ். மக்களுக்கு இந்த காங்கிரஸ் இயக்கம் மீது மிகப்பெரிய இந்த காங்கிரஸ் இயக்கம் மீது வெறுப்பு வருவதற்கு காரணம் இந்த காங்கிரஸ் இயக்கம் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன். இல்ல, அது நிச்சயமாக அது ஒன்று இருக்கு. இன்னொன்று, இந்திய அளவில் மூன்றாம் அணி அமைக்கப்பட்டு ஒரு ஜனதா கட்சி, ஜனதா கட்சியிலிருந்து திரும்ப பாரதிய ஜனதா உருவாக்கி, ஜனதா கட்சியுடைய கூட்டணியிலிருந்து தான் அது வருது. அதன் பிறகு வந்து 1996 வந்து ஒரு நிலையில்லாத அரசியல் உருவாகும் பொழுதும் மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வருது. அப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது. அப்புறம் காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி அமைகிறது. இப்படிதான் வந்து குழம்பிக்கிட்டே போகுது. அப்ப மக்களுக்கும் வந்து ஒரு தெளிவில்லாத நிலையில மாநில கட்சிகளும் ஒரு தீர்க்கமாக முடிவு எடுக்க முடியாத சூழலில் தவித்து போறாங்க. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மாநில கட்சிகள் நினைத்தால் சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆனால் மாநில கட்சிகளுடைய அதிகாரத்தை குறைப்பதாகவும், மாநில கட்சிகளை அடித்து வீழ்த்துவதும், மாநில கட்சிகளை இல்லாமலாக்குவதற்குமான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்ற பிஜேபி மற்றும் காங்கிரசுடன் தொடர்ச்சியாக திமுகவும் சரி மற்ற கட்சிகளும் தொடர்ச்சியாக கூட்டணி அமைக்கின்றார்கள். தேர்தல் காலத்தில் நீங்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆதரவளிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றீர்கள். ஆனால் மறுபுறம் தமிழ் தேசிய கட்சிகள் இதனை முற்றுமுழுதாக எதிர்க்கின்றார்கள். தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டு என்பது இதன் அடிப்படையில் பார்க்க போனால் சரியாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் அதிகாரத்திற்கு வருவதற்காக ஏதோ ஒரு வகையில் சமரசம் செய்கின்றீர்கள். இல்ல, அந்த குற்றச்சாட்டை இப்படி பார்க்கலாம். காங்கிரஸோட திமுக இருக்கிறது ஒரு பக்கம் குற்றச்சாட்டு, ஆனால் இன்னொரு பக்கம் இதைவிட கொடூரமாக தமிழகத்துக்கும் இந்தியாவிற்குமே கெடுதல் விளைவிக்கக்கூடிய, இன்னும் கடந்த 7 ஆண்டுகளாக ஈழத்திற்கும் கெடுதல் விளைவிக்கக்கூடிய பிஜேபி தொடர்பாக இன்னும் ஒரு மென்போக்கு அணுகக்கூடிய நிலையிலையும் நம்ம பார்த்திருக்கோம். இல்லையா, அதிகமான தமிழ் தேசியம், முக்கியமாக நாம் தமிழர் கட்சி, அதிகமான தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி மிக கடுமையாக விமர்சிக்கின்றார்களே. இருந்தே பார்க்கலாம், பிஜேபி தலைவர்கள் சீமானை அணுகக்கூடிய நிலையில் தான் சீமான் இருக்காரு. திமுக அணுகக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். பிரதமர் மோடி நேரடியாக வந்து சந்தியுடைய நிலையில் தான் இருக்கிறார். நாளை பிரதமர் மோடியுடனும் ஒரு கூட்டணி அமைக்க மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இன்றைய நொடி வரையில் அதில் திமுக உறுதியாக இருக்கு, நான் நம்புறேன். பிஜேபியோடு கூட்டணி வைக்காது என்பதில் நான் உறுதியாக இன்றைய நொடி வரையில் நம்புறேன். நீங்க நம்புகிறீங்களா? திமுக இருந்து இவ்வாறான உறுதிப்பாடு வந்ததா எனக்கு தெரியவில்லை. வந்திருக்கு. தொடர்ச்சியாக ஸ்டாலினுடைய பேச்சுகளும் வந்து அவருக்கு இதுல தொலைக்காட்சிகள்லயும் பேசியிருக்காரு, அறிக்கைகள்லயும் பேசியிருக்காரு. தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகள் இருபக்கம் எப்பொழுதும், அதாவது ஒரு கூட்டணி தேர்தல் வந்த உடனே இந்த பக்கமும் அந்த பக்கம் 10 பேர் பேசுவாங்க. ஆனால் அது இல்ல பிரச்சனை. தலைமை முடிவெடுக்கிறதா? தலைமை ஒரு காலத்திலும் பிஜேபியோட கூட்டணிக்கு முடிவு எடுக்கவே இல்லை, ஒரு காலத்திலும் முடிவெடுக்கல. அதை என்னால உறுதியா நம்புறேன். நான் இன்னைக்கு இன்றைய நொடி வரையில் நம்புறேன். அவருடைய செயல்பாட்டின் காரணமாக, அவருடைய அறிக்கைகள் வழியாக, அவருடைய எதிர்ப்பு போராட்டங்கள் வழியாக அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு திமுக கூட்டணி மேல இருக்கு. ஆனால் இன்று அங்கிருக்கும், முக்கியமாக 2009 பிறகு ஏற்பட்ட சூழ்நிலை, ஈழ அரசியல் என்பது அங்கு பெருமளவு தாக்கம் செலுத்துவதில்லை, அல்லது தேர்தலில் அது ஒரு பெரிய தாக்கம் செலுத்துவதில்லை என்று சொல்லப்பட்டாலும், ஏதோ ஒரு வகையில் ஈழம் சார்ந்த பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் போராட்ட களத்திற்கு வருகின்றார்கள், தங்களுடைய உணர்வலைகளை காட்டுகின்றார்கள், எதிர்ப்பினை பதிவு செய்கின்றார்கள். இது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 70களின் பிற்பகுதியிலிருந்து இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் 2009 பின்னர் ஈழ அரசியல் அல்லது ஈழத்தை பற்றிய இளம் சார்ந்த பிரச்சனை என்பது முக்கியமாக நாம் தமிழர் போன்ற கட்சிகள் மிக தீவிரமாக அவர்கள் அங்கு பேசுகின்றார்கள். அதே அளவிற்கு திராவிட இயக்கங்கள் அதனை செய்யவில்லை, சித்தாந்த ரீதியாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் இருக்கு. மிகைப்படுத்தப்பட்டது. நாம் தமிழர் செய்திருக்கின்றதுக்கான எங்காவது ஒரு ஆதாரத்தை கொடுத்தா நான் வந்து மேடைக்கு மேடை அவர்கள் தான் என்று பேசுகின்றார்கள். தலைவர் பிரபாகரனுடைய படம் அவர்களுடைய மேடைகளில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அவர்கள் தான் பேசுகின்றார்கள் இல்லையா?
2009 முள்ளிவாய்க்காலுடைய அவலத்தின் பின்னு உருவான ஒரு அரசியலில் தலைவர் பிரபாகரன் நிச்சயமாக முழுமையாக இடம் பெற்றாக வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நாம் தமிழர் பேசுறதுனால அவங்க மட்டுமே உரிமைக்கானவர்கள் இல்லை. ஏன்னா அந்த சூழலில் உருவான கட்சி அது. 2009 இவர்களுக்கு நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள், அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இல்ல கைவிடல, அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னொரு சந்தர்ப்பத்திலிருந்து பேசுவோம். 2009 பிறகு நடந்த மிக முக்கியமான போராட்டம் தமிழகத்தில், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு அதிகமாக பெரிய போராட்டமாக வெடித்தது என்று சொல்லப்படக்கூடிய 2013 போராட்டம். 2013 நடந்தது மாணவர்கள் போராட்டம். நாம் தமிழர் அந்த அந்த சீனரியிலே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய எழுச்சி, உலகமே திரும்பி பார்த்த எழுச்சி 2009 பிறகு, அதாவது அந்த நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட பள்ளிக்கூட வயதில் இருந்திருப்பார்கள் அவர்கள், கல்லூரிக்கு வந்து உருவாக்கிய எழுச்சி மிகு போராட்டம் என்பது முழுக்க முழுக்க நாம் தமிழர் என்ற கட்சியே இல்லாமல் நடந்த போராட்டம். எந்த கட்சியுமே இருக்கவில்லை. எந்த கட்சி இருக்கவில்லை, எந்த கட்சி இருக்கலன்றது வந்து ஓகே. நாம் தமிழரும் இல்லைன்றது ஏன் நான் ஸ்ட்ரெஸ்ஸா சொல்றேன்னா, 2009 பிறகு ஈழத்துக்கு உரிமை கொண்டாடிய புலிகள் அமைப்பு தான் நாங்க அப்படின்னு உரிமை கொண்டாடிய புலிகள் கொடியை வைத்திருந்த பிரபாகரன் என்றவர் தான் என்னுடைய தலைவர் என்று பகிரங்கமாக அறிவித்த ஒரு கட்சி ஈழம் சார்ந்த முக்கியமான போராட்ட களத்தில் இல்லை, இல்லைங்களா? அவங்க இல்லை. 2013 பிறகு மாணவர் போராட்டங்களும் பெரிதாக அதன் அது வந்து ஒரு அரசியல் ரீதியான தாக்கத்தை செலுத்தல. ஆனால் கட்சிகள், நான் சொல்றேன் இன்னும் சொல்ல போனா, 2015 இதே மாணவர் அமைப்புகள் தொடர்ந்து தமிழகத்துடைய எல்லா மூளை முடுக்குகளையும் கருத்தரங்கம் நடத்தினாங்க இந்த ஐநாவுடைய மனித உரிமை தீர்மானம் தொடர்பாக. நானும் கூட போய் பேசியிருக்கேன், சேலத்துல வந்து சேலத்துல பேசணும், சென்னையில பேசினேன். 2016 வந்து சில அமைப்புகள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த 2009 2016 வரல காலகட்டத்துல நாம் தமிழர் எந்த இடத்திலும் கருத்தரங்கம் நடத்தினது. மே 17 பெரிய போராட்டங்கள் நடத்தியது. மே 17 ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய ஒரு நினைவஞ்சலி கூட்டம் நடத்தியது. நாம் தமிழர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நாம் தமிழருடைய கொடியோடி 300,000 இளைஞர்கள் என் பின்னாடி இருக்காங்க, நாங்களே மெரினால வந்து உங்களால கூட்ட முடிஞ்சதா? மே 17 தானே கூட்ட முடிஞ்சது இல்லையா? 2016 வரல இந்த சம்பவங்கள். 2014 தேர்தல் வரையில அவர் உலகத்துக்கு என்ன அறிவிச்சாருன்னா, நான் 2016 தேர்தலில் ஜெயிச்சு வந்துருவேன், நான் வந்து ஈழத்தை பாத்துக்கிறேன், அது வரல நீங்க எதுவுமே ஈழத்துக்காக போராடாதீங்கன்னு அறிவிச்சார். தமிழ்நாட்டில் இதே தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால்தான் அந்த மக்கள் எந்த போராட்டத்துக்கு வெளியே வந்ததே இல்லை. நீங்க நாம் தமிழர் கட்சிக்காரன் எது எது கேட்டாலும், எங்க அண்ணன் வந்தா பாத்துக்குவார், எங்க அண்ணன் வந்தா செய்திருவார், எங்க அண்ணன் வந்தா செய்திருவார். இதை தவிர்த்து அவர்களுடைய அரசியல் பார்வையில இந்த 2012 2013 2014 தமிழகத்துல ஈழம் சார்ந்த, குறிப்பாக மனித உரிமை அமைப்பு சார்ந்த போராட்டங்கள், கருத்தரங்குகள், கலந்துரையாடல்கள் நடந்ததே, இதுல எங்கேயாவது அவர்களுடைய குரல் ஒலித்ததை பார்த்திருக்கீங்களான்னா கிடையாது. இல்லை, முக்கியமாக அவர்கள் அவர்கள் கட்சி ரீதியாக அந்த போராட்டம் வந்திருந்தால் அது ஒரு கட்சியினுடைய போராட்டமாக, அல்லது தமிழ் தேசிய என்ன சொல்லுது, தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பின்னர் தமிழீழ விடுதலை போராட்டத்தை மிக மூர்க்கமாக எடுத்து செல்லக்கூடியவர்கள் என்று பேசப்படக்கூடிய என்ற முத்திரையை பதிக்கப்பட்ட அந்த கொடியுடன் போராடக்கூடிய ஒரு அமைப்பினுடைய போராட்டமாக அது சென்றுவிடும் என்ற பட்சத்தில் அவர்கள் மக்களுடைய போராட்டமாக அது செல்லட்டும் என்று எந்த கட்சிகளுமே பங்கு கொள்ளவில்லை. சரி, அதன் பிறகோ முன்போ ஈழத்திற்காக நாங்கள் தமிழகத்தில் இதை நிலைநிறுத்தினோம்னு சொல்ல முடியுமா? நான் தான் சொல்றேன், மாணவர் அமைப்பு நிலைநிறுத்தியிருக்கு, மே 17 நிலைநிறுத்தியிருக்கு, வைகோ அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கருத்தரங்குகள் நடத்தியிருக்காரு, குளத்தூர் மணியண்ண கருத்தரங்கங்கள் நடத்திருக்காரு, போராட்டங்கள் அறிவிச்சு செய்திருக்காங்க. கருத்தரங்கங்கள் மட்டும் இல்ல, டெல்லியில இவர் ராஜபக்சே வந்து வட இந்தியாவுக்கு வந்த பொழுது முழுக்க இங்கிருந்து வந்து 1000 பேரை கூட்டிட்டு போற அளவுக்கு போராட்டத்தை வைகோவால நடத்த முடிஞ்சது. அப்ப கட்சிகளும் சில அடிப்படையில் தங்களுடைய போராட்டத்தை, போராட்டத்தின் வடிவத்தை ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு சூழலையும் நிலைநிறுத்தியிருக்காங்க. 2013 மாணவர் போராட்டத்தை விட்டுருங்க, அதற்கு முன்போ பின்போ ஏன் நாம் தமிழருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையே என்ன? ஈழம் சார்ந்த உரிமை கொண்டாடியவர்கள் ஏதாவது ஒரு நாள் போராட்டத்தை அறிவிச்சு, இல்ல ஒரு கருத்தரங்கம், அல்லது மக்கள் மத்தியில விழிப்புணர்வு, மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு, இந்த ஈழத்தின் இந்த இந்த விஷயத்துக்கு, இந்த சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய இந்த செயல்பாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி இதை முன்னிறுத்துகிறது, நாம் தமிழர் கட்சி இத்தனை சர்வதேச அமைப்புகளோடு சேர்ந்து ஈழத்திற்காக குரல் கொடுக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல ஆவணப்பதிவு காட்டுங்க போன்ற. இல்லை, நாம் தமிழர் கட்சி முற்று முழுதாக செய்யவில்லை என்று சொல்ல முடியுமா? அல்லது நாம் தமிழர் கட்சி செய்வதற்கான தடைகளும் அங்கு இருந்ததுதானே? தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், அவருடைய கூட்டங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது, பல கூட்டங்கள். இல்ல, மற்ற கட்சிகளும் செய்துட்டு தான் இருக்காங்க. தடை என்பது தமிழகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கு, செய்துகிட்டு தான் இருக்காங்க.
தங்களுடைய தேர்தல் அரசியலில் பங்கு கொள்ளும் ஒரு கட்சிக்கும் சாதாரணமாக இருக்கின்ற ஒரு இயக்கத்துக்கும் தேர்தல் அரசியலில் பங்கு கொள்ளாத இயக்கத்திற்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கின்ற இப்ப திமுக முன்னெடுக்கின்ற எல்லா வேலை திட்டங்களையும் திமுக முன்னெடுக்க முடியாது இல்லையா? அப்படி பார்த்தா வைகோ செய்திருக்காரு, மதிமுக செய்திருக்க தொடர்ச்சியா தேர்தல் அரசியலில் பங்கு கொண்ட மதிமுக தொடர்ச்சியாக செய்து கொண்டேதான் இருக்கு. ஆமா, அவர்கள் புலிகளுடைய கொடிகளை ஏந்துவதில்லை, புலிகளுடைய இழ விடுதலை போராட்டத்தின் சின்னங்களை அவர்கள் அங்கு பயன்படுத்துவதில்லை. மதிமுகவோ அல்லது திராவிடர் கழகமோ தமிழ்நாட்டில் 2009 அந்த ஈழ அரசியலை தாங்குவதாக சொல்லி தொடங்கிய கட்சி அல்ல. அவர்கள் தமிழ்நாட்டில் தொடங்கிய கட்சி ஈழத்தை முழுமையாக அன்றும் இன்றும் ஆதரிக்கிறோம், புலிகளை அன்றும் இன்றும் ஆதரிக்கிறோம், நாங்கள் என்றுமே புலிகளின் ஆதரவாளர்கள் என்று பகிரங்கமாக அறிவித்த கட்சிகள் மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கார் வைகோ. அதன் பிறகுதான் புடவ சட்டம் பாய்ந்தது. மேடைகளிலும் பேசியிருக்கார். ஆக இந்த இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் புலிக்கொடி ஏந்ததுன்றதை வந்து வாதத்துக்கே உதவாத கதை. நிச்சயமாக தொடர்ந்து விவாதிக்க வேண்டியிருக்கின்றது. இந்த விவாதங்கள் என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முக்கியமாக தமிழ்நாட்டு களத்திலும் சரி, புலம்பெயர் தேசங்களிலும் திராவிட அரசியலுக்கு எதிரான தமிழ் தேசிய அரசியலாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. ஐபிசி தமிழின் அக்கினி பார்வை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளையின் பின்னர் மீண்டும் தொடர்வோம். இடைவேளையினை தொடர்ந்து ஐபிசி தமிழின் அக்னி பரவ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். என்று நேரடியாக இந்த விவாத களத்திலும் உடன் இணைந்திருப்பவர் முனைவர் விஜய் அசோகன் அவர்கள், ஸ்வீடனில் இருந்து தன்னுடைய வேலைப்பாளர்களுக்கு மத்தியிலும் இந்த அரசியல் தொடர்பான இந்த பிரச்சனை தொடர்பான முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியலிலும் சரி, புலம்பெயர் தேசங்களிலும் ஈழத்தமிழர் அரசியலிலும் இன்று முன்னிறுத்தப்படுகின்ற திராவிடம் அதற்கு எதிரான அரசியலாக தமிழ் தேசிய அரசியல் முனைப்பு பெற்று வருகின்றது. பல்வேறுபட்ட விவாத களங்களில் இதை பற்றி பேசியிருக்கின்றோம். இன்றும் நாங்கள் அதை பற்றி பேச இருக்கின்றோம். முக்கியமாக இடைவெளிக்கு முன்னர் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், இந்த தமிழ் தேசிய அரசியல் ஏதோ ஒரு வகையில் சீமான் தரப்பினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி அதை செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அரசியல் சீமான் சொல்றதே முதல்ல நான் மறுத்துட்டு அந்த வாதத்தை அங்கிருந்து தொடங்கலாம். இல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆரம்பம் என்று வைத்துக் கொள்ளலாம். அல்லது நாம் தமிழர் கட்சியினை 2009 பிறகு இல்ல 2009 பிறகு நாம் தமிழர் கட்சி எப்படி தமிழ் தேசியத்தை நீக்கம் செய்தது நம்ம விவாதிக்கலாம். இல்ல, அதனுடைய கேள்வியா இருக்கு. ஏனென்றால் இப்ப நீங்க சொன்ன அடிப்படையில கூட வைகோவினுடைய மதிமுகவோ அல்லது திகாவோ வந்து திராவிடர் கழகமோ ஈழத்தமிழர்களுக்கான அரசியலை பேசும் ஒரு முக்கியப்படுத்தும் முன்னிலைப்படுத்தும் ஒரு கழகங்களாக கட்சிகளாக ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டுடன் இருக்கின்றார்கள். அங்கு இருக்கும் ஒரு தோழமை ஆதரவு கட்சிகளாக இயக்கங்களாக இருக்கின்றனர். ஆனால் சீமான் ஆரம்பிக்கும் பொழுது அல்லது சீமான் இந்த களத்திற்கு வரும் பொழுது, நாம் தமிழர் களத்திற்கு வரும் பொழுது, அது ஈழ அரசியலையும் முன்னிறுத்தி அதையும் தங்களுடைய ஒரு கொள்கையாக முன்னிறுத்தி வந்த ஒரு இயக்கமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அவ்வாறு செயற்படுகின்றார்கள். ரெண்டு வகையில சொல்றேன். அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த கட்சியுடைய அடிப்படை என்பது ஈழ அரசியலுக்காக மட்டுமே தோற்றுவிக்கக்கூடிய சூழலில் இருந்து உருவானது. மிகப்பெரிய ஈழழிப்பின் வழியிலிருந்து இளைஞர்கள் அணித்திரல்கிறார்கள். அதற்கு ஒரு கட்சி தேவைப்படுகிறது. அது அந்த சூழல் அந்த கட்சியை முகிழ்த்தெடுக்கிறது. அது அதுவரையிலும் ஓகே. ஆனா அந்த கட்சியை அதன் தலைமை எப்படி கொண்டு போச்சுன்னா, நான் இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறேன் கேளுங்க. 2009 எங்களுக்கு திமுக மீது குறை இருந்தது, விமர்சனம் இருந்தது, அவர்கள் துரோகம் செய்து விட்டார்களோ என்ற கவலை இருந்தது. நாம் தமிழர் கட்சியில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் இந்த கோணத்திலிருந்து அரசியலை எதிர்கொண்டிருந்தால் திமுக செய்தது சரியா தவறா, காங்கிரஸோடு இணைந்து நின்றது சரியா தவறா, ஈழ அரசியலுடைய மிகப்பெரிய அழிவிற்கு திமுக அந்த நேரத்தில் அந்த ஈழ அரசியலுடைய அந்த அழிவுக்கு திமுக துணை போனதா இல்லையா என்ற வாதம் நடந்திருக்கும். அந்த வாதம் நடந்திருக்கும், அதுல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். அது நடக்கவில்லையா? ஆனா அங்க நடந்தது என்னன்னா, அதுவரையில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மிக ஆதரவாக இருந்த, அதுவரையில் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்த ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தவரையும் தெலுங்கன் என்று முத்திரை குத்தப்பட்டதா இல்லையா 2009? அன்றைய சூழலில் வைகோ சரி, குளத்தூர் மணியனும் சரி, திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையானவர்களும் சரி, கோவை ராமகிருஷ்ணனும் சரி, யாருமே வந்து திமுக வாதிக்கல. எல்லோருக்கிட்டையும் ஒரு கோவம் இருந்தது இல்ல திமுக தொடர்பாக. அதிமுகவைதானே வைகோ வந்து கூட்டணியில் இருந்தாரு. ஆனா ஏன் வந்து எல்லாருமே தெலுங்க, எல்லாருமே சேர்ந்து அழித்தீங்கன்னு
வைகோ அவர்களை தனிமைப்படுத்திவிட்டு, கொளத்தூர்மணி அவர்களை தனிமைப்படுத்திவிட்டு 2011 நாம் தமிழர் அதிமுக நிலைப்பாடு எடுக்குது. அன்றைய சூழலில் அதிமுக யார்? 2011 பிறகு அதிமுக விட்டுருங்க, 2011 வரை அதிமுக யார்? முழுக்க முழுக்க தலைவர் பிரபாகரனை தூக்கில் ஏற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவர்கள். மாற்றமடைகிறது இல்ல, அதுதான் சொல்றேன். அது வந்து பிறகு தானே, நீங்க மாற்றம் வந்த பிறகு ஆதரிச்சிருந்தா கூட உங்களை நான் நம்பி இருப்பேன். மாற்றம் வந்த பிறகு ஆதரிக்கல. இந்த பக்கம் என்ன செய்யறீங்கன்னா, அதுவரையில் உங்களோடு நின்றவர்கள், களத்தில் நின்றவர்கள், போராளிகளுக்கு துணை நின்றவர்கள், தங்கள் உயிரையும் மதிக்காது துணை நின்ற விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் எல்லோரையுமே நீங்க துரோகி ஆக்கிட்டு நீங்க தன்னந்தனியா போய் நின்று அதிமுகவா ஆதரிக்கிறீங்க. திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவன் என்பதற்காகவே நான் தெலுங்கன் என்று முத்திரை கொடுத்தப்பட்டேன். 2008 2009 2010 பகுதிகளில் எந்த ஈழத்தமிழர்கள் என்னை தூக்கி சுமந்தார்களோ நான் அவர்களில் ஒருவன் என்று என்னை ஒரு தோழனாக, தம்பியாக, உறவாக தூக்கி சுமந்தார்களோ இந்த ஐரோப்பிய மண்ணில், 2021 என்னை தெலுங்குன்றாங்க. அப்ப எனக்கு இந்த வழி இருக்கா இல்லையா? என்னுடைய உறவினர்களாக இருந்த ஈழத்தமிழர்கள், என்னை சுமந்தவர்கள், என்னை மதித்தவர்கள், என்னை அன்பு பாசம் கொட்டியவர்கள் இன்று தெலுங்கன் என்று சொல்லும் நிலைக்கு நாம் தமிழர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னா, அப்ப எனக்கு அந்த வழி இருக்குல்ல. என்னை போன்ற ஈழ அரசியலில் ஈடுபட்ட எல்லோருக்கும் இந்த வழியை கொடுத்துட்டு நீங்க யாருக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப தன்னந்தனியா தானே நிப்பீங்க? எங்களை எல்லாரையும் புறக்கணிக்கிறீங்க, எங்களை எல்லாரையும் தெலுங்குன்றீங்க, அப்புறம் ஐயோ அவன் வந்து தனியா நிக்கிறான், தனியா நிக்கிறான், தனியா நிக்கிறதுக்கு தானே இவ்வளவு பெரிய அரசியல செஞ்சீங்க? தனிமனிதையும் இதுல சேர்ந்து வருது இல்ல? உங்களுடன் இவ்வளவு இணக்கமாக இருந்த தோழர்களுக்கு என்ன தற்போது இருக்க பிரச்சனை என்னவாக இருக்கின்றனால், இந்த திராவிட அரசியல் என்பது தமிழ்நாட்டிற்குள்ளேயும் தமிழர்களை அடக்கி ஆள்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியலாக இருக்கின்றது. இது ஏதோ ஒரு வகையில் ஒரு அந்த காலகட்டத்தில் அவர்கள் திமுகவினையும் காங்கிரஸையும் எதிர்த்தாலும் பின்னர் இவர்கள் அது வைகோவாக இருக்கட்டும், குளத்தூர் மணியன்னையாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், கோவை ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், இன்று அவர்களுடைய நிலைப்பாடு மாறிவிட்டது என்றுகின்றார். ஆண்டுகளை மறந்துடுறீங்களே. 2018 தான் முதல் முறையாக திமுக கூட்டணியை ஆதரிக்கிறார் வைகோ. 2019 தான் முதல் முறையாக குளத்தூர் மணியண்ணன், அதுவும் கலைஞருடைய மரணத்துக்கு பிறகுதான் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறார் குளத்தூர் மணியண்ணன், கோவை ராமகிருஷ்ணன். இந்த ஆண்டுகளை மறந்துடுறீங்களே. ஏன் அப்ப 2009 இருந்து எங்களை தெலுங்குன்னு நீங்க ஏன் வந்து தமிழின துரோகி நீங்க, திராவிட இயக்கமே எதிர்ப்பான இயக்கம் ஏன் சொன்னீங்க? அது வரல நாங்க என்னைக்குமே எதிர்ப்பா நிக்கலையே. ஏன்னா திராவிட இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், திராவிட முக்கியமாக திமுக அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த போது எழுந்து வந்த போராட்டங்களை நசுக்கினார்களா இல்லையா? நான் இப்பொழுதும் சொல்கிறேன், திமுக 2009 நடந்து கொண்ட விதத்தின் மீதான வழி எங்களுக்கும் இருக்கு. அதே விடயத்தை திமுக திருப்பி செய்ய போவது இல்லை. இல்ல, திமுக மீதான விமர்சனமாக வைத்திருந்தால் சரி பிள்ளை என்று பேசிக்கொண்டு வரலாம். அந்த விமர்சனத்தை கடந்துட்டீங்க 2009. நீங்க திமுக மீது மட்டும் விமர்சனம் வச்சிருந்தா ஆட்சியில் இருந்தவர்கள் என்பதற்காக அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக மாறி இருப்பாங்க. நீங்க ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தை சொன்னதின் விளைவு நாங்க எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டோம். எங்க எல்லாரையுமே மனவழிக்கு உள்ளாக்கப்பட்டோம். நாங்க எல்லோருமே தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு நாங்க போராடுறதுக்கு இந்த பக்கம் ஈழ அரசியல் சார்ந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம். மாணவர் போராட்டங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அதிலும் திராவிட இயக்கத்தை சார்ந்த மாணவர்கள் இருக்காங்க, தமிழ் தேசிய சார்ந்த மாணவர்கள் இருக்காங்க, பொது உடைமை சார்ந்த மாணவர்களும் இருக்காங்க. அடுத்தடுத்த தலைமுறையிலையும் திராவிட இயக்கத்தை சார்ந்த ஈழ அரசியல் ஆதரவு இளைஞர்கள் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துலயுமே பின்வாங்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தும் மிகப்பெரிய ஆதரவு இளைஞர் கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஆக இதெல்லாம் புறக்கணிச்சிட்டுலாம் நம்ம வந்து பேச முடியாது. இல்லை, புறக்கணிக்கவில்லை. இப்போ முக்கியமாக அவர்கள் அன்றைய நீங்க சொன்னது மாதிரி 2009 இணைந்த குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள் என்றால், தமிழ் தேசிய அரசியலை பேசுபவர்கள் தமிழர்களாக இருப்பவர்கள் அங்கு ஆட்சியில் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இது திராவிடம் என்ற போர்வையில், திராவிட அரசியல் என்ற போர்வையில், 2011 தூக்கி சுமந்த ஜெயலலிதா அம்மையார் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர் தான். இல்லை, அவர்கள் தூக்கி சுமக்கவில்லை. அவர்கள் இன்று நீங்கள் பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்ற மாதிரி, அன்று காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. காங்கிரசுடன் கூட்டணி வைத்த திமுகவை வீழ்த்த வேண்டும். நான் இப்பொழுது சொல்றேன், அது 2011 அந்த வாதம் சரி வந்தது, சரிதான். ஆனால் அன்று அதிமுக கூட்டணியில் இருந்த வைகோ ஏன் துரோகியாக்கப்பட்டார்? நீங்க வந்து சொல்றீங்கல்ல, நாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா அதிமுகவை ஆதரிச்சோம் அந்த நிலையில. அப்ப வைகோ ஏன் துரோகி ஆக்கப்பட்டார்? வைகோ அன்றே துரோகி ஆக்கப்பட்டாரா? வைகோ ஏன் வந்து தெலுங்கன் சொல்லப்பட்டாரு? வைகோ ஏன் தமிழின துரோகி ஆக்கப்பட்டாரு? நான் கேக்குறேன், அன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணியில தானே இருந்தாரு. 2011 ஏப்ரல் மாதம் வரையில் அதிமுக கூட்டணியில தானே இருந்தாரு. அதன் பிறகும் கூட திமுக கூட்டணிக்கு அவர் போனதில்லையே. ஏன் ஈழத்தமிழர்கள் ஒருத்தர் கூட எங்களை வர அவர்
எங்களுக்காக கடைசி வரல போராடினவர், அவரை நீங்க துரோகின்னு சொல்லாதீங்க, தெலுங்கன் சொல்லாதீங்கன்னு ஒரு ஈழத்தமிழர் அமைப்பு பேசியிருந்தால் இன்றைய வைகோ வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார். நான் இது ஈழத்தமிழர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஈழத்தமிழ் அமைப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிந்த வரைக்கும், இதுவரைக்கும் ஈழத்தமிழ் அமைப்புகள், அதாவது தாயகம் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும், புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் அமைப்புகளாக இருக்கும், அமைப்பியல் ரீதியாக இப்படியான ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைத்ததில்லை. அதாவது ஆனால் நீங்கள் புலிக்கொடியை வைத்துக் கொண்டு தலைவர் பெயரை சொல்லிக் கொண்டு வைகோ அவர்களை 2009 நீங்க புறக்கணிச்சீங்க. கொளத்தூர் மணியன் என்ன தெலுங்கன் சொன்ன நாம் தமிழர் கட்சி பிரதிநிதிகள் தெரியும். இப்போ நான் சொல்கின்றேன் என்றால் அங்கிருக்கும் நாம் தமிழர் கட்சியுடன் வேலை செய்யும் அமைப்புகளை விட திமுக அல்லது காங்கிரஸ் இயக்கங்களுடன் வேலை செய்யும் ஈழத்தமிழ் அமைப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன, புலம்பெயர் தேசத்திலும் சரி தாயகத்திலும் சரி. ஆனால் சீமான் மீதான மறுப்பை அவர்கள் விடுக்கவில்லை என்பது ஏன் காரணமாக முக்கியமாக இருந்தது என்னவென்றால், அங்கு 2009 ஏற்பட்டிருந்த சூழ்நிலையில் அங்கு ஆட்சியில் இருந்தவர்கள் செயற்பட்ட இந்த விதம் என்பது இங்கு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு இயக்கங்கள் பெரியார் இயக்கங்களுடைய செயற்படாத தன்மை என்பதுதான் கேள்வியா இருக்கு. இன்னொரு கேள்வி, 2011 வைகோ புருசல்ஸ்ல நடந்த மிகப்பெரிய ஈழ அரசியல் மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். நானும் போயிருந்தேன், உங்களுக்கு தெரியும். நானும் அவரும் தான் ஒரே அறையில தங்கியிருந்தோம். அந்த அரசியல் மாநாடு முழுக்க நாங்க ஒன்னாதான் இருக்கோம். 2013 ஜெனீவால நடந்த ஈழத்தமிழர்களுடைய அமைப்பு நடத்திய மிகப்பெரிய சர்வதேச அளவிலான மாநாடு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் வந்தாங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லி காட்டணும், 2011 சீமான கூப்பிடல, நாம் தமிழர் கட்சியை கூப்பிடல. 2013 நடந்த மிகப்பெரிய அரசியல் மாநாட்டிலையும் நாம் தமிழர் கட்சியோ சீமானோ பிரதிநிதிகளோ வரவே இல்லை. அப்ப ஒரு வகையில நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த நிலையில வரையில ஓகே, சீமான் என்ன குற்றச்சாட்டு வைத்தாலும் இவர்கள் அளிப்பது வைகோவை தான், ஈழத்தமிழர்களுடைய அமைப்பு. அந்த நேரத்தில் நானும் அமைப்பின் பிரதிநிதியாக இருந்த நார்வேல. அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து நான் வைகோவை தான் அழைச்சோம். 2013 வைகோ பிரதிநிதியாக கணேசமூர்த்தி MP வந்திருந்தாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இவர் எழிலனுடைய அப்பா வந்திருந்தாரு, மற்ற கட்சிகள் கிருஷ்ணசாமி வந்திருந்தார், தா பாண்டியன் வந்திருந்தார், தமிழகத்தில் இவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டார்கள். ஏன் நடராஜன் கூட வந்திருந்தாரு, ஆனா சீமான் அழைக்கப்படல. அப்ப 2013 வரலும் ஒரு நம்பிக்கை இருந்தது, சீமான் வைக்கிற குற்றச்சாட்டை ஈழத்தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளல, ஈழத்தமிழருடைய அமைப்பு ஏற்றுக்கொள்ளலன்னு அது அப்படியே கடந்து வந்ததுனாலே. ஆனா சீமானை கண்டிக்காம விட்டதுடைய விளைவு எங்க போய் நிக்குதுன்னா, கூட இருந்த எல்லோரும் நாங்களும் தெலுங்கனாக்கப்பட்டோம். இப்ப 10 கழிச்சு பார்த்தா, 10 கழிச்சு நாங்க எல்லாரும் தெலுங்கனாக்கப்பட்டிருக்கோம். திராவிட அரசியலை இந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக் கொள்கின்றனர், அல்லது தமிழ் தேசிய அரசியலை விமர்சிப்பவர்கள் நேரடியாக விமர்சிக்கின்றனர், திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் திராவிட இயக்கங்களில் இருப்பவர்கள் மிக கேவலமாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் மக்களை விமர்சிக்கின்றார்கள். இந்த பேச்சுகள் வரும் பொழுது அதற்கு ஒரு எதிர்வினை இரண்டு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இல்லையா? மாறி அதாவது முதல்ல இணையதளத்துல நாம் தமிழர் கட்சி தான் இந்த அரசியல வெறுப்பு அரசியல விதைக்குது, அதோடைய ரிசல்ட் தான் திமுக சார்ந்த இளைஞர்கள் எடுக்கிறாங்க. நாம் தமிழர் தான் விமர்சிச்சிருக்கணும் இல்லையா? என்னை போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இணையதளவாசிகளோட பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், நாம் தமிழரோடய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இவர்கள் இருவருமே இந்த ரெண்டு பக்கமும் சமூக வலைதளத்துல வச்சுக்கிட்டு இவங்க சீர்கெடுக்கிறது தான் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிட இயக்கமா மாறிட்டு இருக்கு. அது எங்களை போன்ற செயற்பாட்டாளர்களுக்கும் பாதிப்பு உருவாக்குது. இல்லை, முக்கியமாக இந்த அரசியல் இந்த சித்தாந்த ரீதியான பிரச்சனை என்பது 2009 ஒரு சூடுபிடித்திருந்தாலும் அல்லது ஒரு பெரிய புதகரமாக வெளியே கொண்டு வரப்பட்டாலும் இது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியலில் பேசப்படுகின்ற ஒரு விடயம். இங்கிருக்கும் அரசியலுக்கு மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பின்னர் இது ஏன் தமிழ் தேசிய அரசியல் அல்லது தமிழர்களுடைய அரசியலாக இல்லாமல் ஏன் இன்னும் திராவிட அரசியலாக அல்லது திராவிடம் என்ற அரசியல் என்ற அடையாளத்துடன் ஏன் அதை முன்னிறுத்தப்படுகின்றது என்ற கேள்விதான் இங்க பிரச்சனையா இருக்கு. திராவிடம் என்ற பெயரை வைத்து குழப்பிக் கொண்டே இருக்காதீங்க. திராவிடம் என்ற பெயருக்கு மத்தவங்க இன்னைக்கு நிறைய மேடைகள்ல ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்க சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்காங்க. நான் அந்த குழப்பத்துக்குள்ள போக தயாரா இல்லை. முதல்ல திராவிட அரசியல் பேசுபவர்கள் அதை விளக்கப்படுத்த வேண்டியது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விளக்கம் சொல்லுகிறார். பண்ற கொடுமை வந்து அதை விட மோசமா இருக்கு, நான் அதுக்குள்ள போக விரும்பல, அதுக்கு விளக்கம் கேட்காதீங்க. பெரியார் என்ன சொல்றாருன்றதா என்னுடைய பார்வை. பெரியார் திராவிட இயக்கத்தை பார்ப்பனர் அல்லாதவர்கள் இயக்கம் என்ற அடிப்படையில் மட்டும்தான் தொடங்குறாரு. அறிஞர் அண்ணாவும் திராவிட அமைப்பு திராவிடர் கழகம் என்பது மொழி வழி பிரிந்து இன வழியாக கூடுதல் என்ற வகையில் மட்டும்தான் அண்ணாவும் பேசுறார். பெரியாரும் அண்ணாவும் ஒரு காலகட்டத்துல அண்ணா முழுக்க முழுக்க தமிழ்நாடு தமிழ் தேசியம் தமிழ் என்ற மாறிட்டாரு. 38 பேசினாரு, திரும்ப 56 பிறகு பெரியார் பேசவே இல்லை. மொழிவழி மாநிலங்கள் பிரிந்த பிறகு பெரியார் வந்து மற்ற மாநிலங்களை பத்தி கவலைப்பட்டு பேசினதே கிடையாது, முழுக்க முழுக்க தமிழ்நாடு மட்டும்தான்.
அண்ணாவும் 62க்கு பிறகு தமிழ் தேசியத்தை வேறு தன்னுடைய பாணியிலிருந்து புதிதாக இந்திய அரசியலுக்குள் எப்படி வலுவாக வைத்திருக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தில் தான் பேசினார். அவருடைய கட்டுரைகள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய செயற்பாடுகள் அவரை விட தமிழ் தேசியவாதி இந்த உலகத்தில் யாரும் இல்லை, இன்று வரையில் இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து அண்ணாவை தமிழ் தேசியவாதி இல்லைன்னு சொன்னாங்கன்னா எவனுமே தமிழ் தேசியவாதி இல்லை. அண்ணாவுடைய மிகப்பெரிய சித்தாந்தங்கள் என்ன, அண்ணாவின் மாபெரும் தமிழ் கனவு என்ன, தமிழ் கனவு என்ன, தமிழ் தேசியத்தின் கனவு. அண்ணாவை பின்பற்றுபவர்கள் முழுக்க முழுக்க தமிழ் தேசியவாதிகள். நானே கூட சில நேரம் சமூக வலைதளத்துல வந்த இளைஞர்கள் மீது வர எரிச்சல்ல நான் வந்து அண்ணா இசவாதிகளுக்கும் கலைஞர் இசவாதிகளுக்கும் ஒத்தே வராது போடா அப்படின்னு நான் வந்து ஒரு எரிச்சல்ல பேசினேன். ஏன்னா அண்ணா என்பவர் முழுக்க முழுக்க தமிழ் தேசியவாதி. அண்ணாவுடைய எழுத்துக்களை படிச்சீங்கன்னா நீங்க தான் தமிழ் தேசியவாதியா மாறுவீங்க. பிரச்சனை என்னவாக இருக்கின்றனால, இப்ப உங்களுடைய பெயர் என்பது உங்களுடைய தனிப்பட்ட அடையாளமா இருக்கின்றது. ஆனால் ஒரு 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 இயக்கத்தினுடைய, ஒரு கட்சியினுடைய பெயர் என்பது ஒரு சமூகத்தை முன்னிறுத்துவதாக அல்லது ஒரு சமூகத்தின் அரசியலை முன்னெடுப்பதாக இருக்கின்றது. ஆகவே அந்த அரசியல் இன்று அங்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயமான அவருடைய கேள்வி என்னவா இருக்கின்றது, வேற்று மொழி பேசும் மக்கள் இந்த வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக சட்டங்களை இயற்றியதா, பிற மாநில மொழி பேசுபவர்களுக்காக சட்டத்தை இயற்றியதா? திராவிட முன்னேற்ற கழகம் 71 76 வரையில் நிறைவேற்றிய சட்டங்கள், 67 69 அண்ணா, 69 71 மீண்டும் கலைஞர், 71 கலைஞர், இந்த 67 வரையில நடந்த முக்கியமான சட்டங்கள் குறித்து பாருங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் குறித்து பாருங்க. தமிழ்நாட்டுடைய தமிழ் தேசியத்திற்கு அடிப்படையாக வலுவை உருவாக்கியது இந்த ஆண்டுகள். 89 வரலும் அவர் போட்ட சட்டங்கள் ஆகட்டும், 96 to 2001 தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்திய மாற்றங்கள் தான் இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கொஞ்சம் உயிர் தப்பிச்சு வாழ்றதுக்கு காரணம். என்னால நம்ப முடியும், உறுதியா பேச முடியும். ஆக அவர்கள் எதை நிலைநிறுத்தினார்கள், இந்த மண்ணிற்கு எந்த அரசியலை அவர்கள் விதைக்க விரும்பினார்கள், எதை செய்தார்கள்? ஒரு தமிழர் செய்திருந்தால் இன்னும் அதிகமாக செய்திருப்பார் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கிறது. இது ரொம்ப மலிவான குற்றச்சாட்டா இருக்கு. எடப்பாடி வந்து செய்யல ஏன்னா அப்படின்னா அவர் பாவம், அவருக்கு கையில கட்டு போட்டாங்க. அவர் வந்து கொஞ்சம் சுதந்திரமா இருந்தா செய்யலாம் அப்படின்னு சவால் விட வேண்டியது, பேச வேண்டியது, சித்தப்பான்னு கூப்பிட வேண்டியது, உங்களை விட எங்க ஆட்சி நல்லா இருக்க வேண்டியது, இந்த பக்கம் வந்தா இவன் வந்து தமிழ இல்லைன்னு வேண்டியது. என்ன இது? எடப்பாடியை விட தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய துரோகி இந்த மண்ணில் பார்க்க முடியுமா? எடப்பாடியை நீங்க ஆதரிச்சுக்கிட்டு கலைஞரை எதிர்க்கிறீங்க. எடப்பாடியை விட துரோகி யார் இந்த கடைசி 4 வருடத்துல? அவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மாநில உரிமைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது எடப்பாடி. பச்சை தமிழன் தானே ஓ பன்னீர்செல்வம், கூட இரட்டை பச்சை தமிழர்கள் இருக்காங்களே, ரெண்டு முதலமைச்சர்கள். இந்த ஆபத்தை பத்தி பேசாம எடப்பாடி தமிழன் பச்சை தமிழன் வந்தா சரியா பண்ண ஏன் செய்யல உங்க தமிழன்? ஏன்னா அவர்கள் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், திராவிட சித்தாந்த கட்சிகளிலே இருப்பவர்களா இருக்கிறார்கள். அதாவது இதுல இது வந்து ஜஸ்ட் வார்த்தை விளையாட்டுக்காக தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. சொல்கிறார்கள் தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்ட ஒரு தமிழ் தேசியவாதி அல்லது ஒரு தமிழர் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் மேன்மையடைய முடியும். எங்களை விட தமிழ் தேசியவாதி அது இல்லை. ஆனா இந்திய தேசியத்தால நாங்க தோற்கடிப்பட்டுக்கிட்டு இருக்கோமானா, ஆமா நாங்க தோற்கடிக்கப்பட்டுகிட்டே இருக்கோம். நாங்க போராடிக்கிட்டு இருக்கோமானா, ஆமா போராடிக்கிட்டு இருக்கோம். அப்ப தமிழ் தேசிய போராட்டத்தையும் நாங்க எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். நீங்க வந்து எங்க காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க. நான் நாம் தமிழர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன். தொகுதிகளிலுமே நிற்கின்றார்கள். ஒரு சம பெண்கள், ஒரு சம உரிமையாக பெண்களுக்கு கிட்டத்தட்ட அரவாசி தொகுதியை ஒதுக்குகின்றார்கள். சொல்லணும் இருங்க, என்னன்னா 2234 தொகுதியில பெண்களை நிக்க வச்சிருக்கீங்க. 2019 சரிக்கு சமமா பெண்களை நிக்க வச்சீங்களா? அவங்களாம் ஏன் கட்சியில இல்லை? பெண்களை நிக்க வைக்கிறது இல்ல அரசியல், பெண்களை கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக வளர்த்து எடுக்கணும். ஜஸ்ட் நான் வந்து வேட்பாளர் அறிவிப்பேன், நான் அறிவிக்கிற வேட்பாளர் தான் இந்த தொகுதி வேட்பாளர் சொல்றது எப்படி வந்து பெண்களை வந்து முன்னிறுத்துறதாகட்டும். இந்த பெண்கள் முதல்ல கட்சிக்குள்ள நாளைக்கு இருக்க போறாங்களான்னு இருக்க மாட்டாங்க. நீங்க அரசியல்ல வளர்க்காம பெண்களை வெறும் வேட்பாளரா அறிவிச்சுட்டு இருக்கீங்க. அது வேட்பாளர் தேதிக்கு மட்டும்தான். அவங்களை எங்கேயாவது செயல்பட விட்டுருக்காங்களா?
என்ன நிர்வாகத்திலேயாவது அந்த பெண்களை பார்த்திருக்கீங்களா? நாம் தமிழர் கட்சி மேடைகளிலும் பெண் இந்த பெண்கள்லாம் எந்த 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 இடத்துலயாவது கருத்தரங்கங்களை பார்த்திருக்கீங்களா? சரிசமம் தானே? ஏன் உங்க உங்களுடைய நிர்வாகத்துல பாதி கொடுத்துருக்கலாமே. ஆனால் அதை பேசுகின்ற சமூக நீதியை பேசுகின்ற பல கட்சிகள் முக்கியமாக திமுக உட்பட அதில் அவ்வாறான எந்த ஒரு நிலைப்பாடுகளும் எடுக்கப்படுவதில்லையே. மிக குறைவாகத்தான் இருக்கின்றது பெண்களாக இருக்கட்டும் அல்லது ஒடுக்கப்பட்டவர்களுடைய பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும். அதை விமர்சனமாக வைத்தால் பெண்கள் சார்ந்த சட்டத்திட்டங்கள் குறித்து பேசலாம், நடைமுறை மாற்றங்கள் குறித்து பேசலாம். தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக பெண் தொழில் முனைவர்கள் உருவாயிருக்காங்க, அதிக இன்ஜினியர்ஸ் உருவாயிருக்காங்க, அதிக பிஹெச்டிஸ் உருவாயிருக்காங்க, ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, பெண் மருத்துவர்கள் அதிகமாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து சமூக மாற்றங்கள். கட்சியில இல்லையானா அது விமர்சனமா பேச தயாரா இருக்கிறோம், ஏன் இல்ல இதெல்லாம் பேச தயாரா இருக்கும். ஆனா நீங்க இன்னொரு பக்கம் நான் வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டதுனாலயே பெண்களுக்கு வந்து நான் சரிசமம் கொடுத்துட்டேன்னு பொய் சொல்றீங்கல்ல, அதுதான் நாங்க வந்து பொய்ன்றோம். அரசியல் அதிகாரத்தில் இடம் அளிக்கின்றார்கள் அவர்கள். அவர்கள் வெல்லும் பட்சத்தில் அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்தில் இடம் அளிக்கின்றார்கள். இல்ல, அரசியலாக வளர்த்தெடுக்கப்படாமல் கட்சியில் நிர்வாக ரீதியாக அவர்களுக்கான சம உரிமை வழங்காமல் நீங்க வெறும் வேட்பாளரை அறிவிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க வெற்றி பெற்று வந்தா கூட நான் வந்து வாழ்த்துறேன். வெற்றி பெற முடியாத வேட்பாளர்ல, வெற்றி பெற முடியாம 234 தொகுதியில நீங்க போட்டிக்கிட்டு நான் அறிவிச்சிட்டேன்றதே வந்து முட்டாள்தனம், அடிப்படையில அறம் இல்லாத செயல். முக்கியமாக இன்றைய நிலையில் பார்த்திருந்தால் கூட, யதார்த்த நிலையில் பார்த்திருந்தால் கூட, தமிழ் தேசிய அரசியல் என்பது அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அங்கு ஒரு ஏறு நிலையில் தான் இருக்கின்றது. அதை அங்கு அது அங்கு இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசியலின் சூழ்நிலையின் அடிப்படையில் பார்த்தால் கூட இந்த தேர்தல் முடிவுகள் வந்தால் அது தெரிந்துவிடும். ஆனால் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் தமிழ் நாம் தமிழர் கட்சி மீது வைக்கப்பட்டாலும் அதன் பின்னால் இளைஞர்களுடைய திரட்சி என்பதும் மக்கள் எளிய மக்கள் அதனை நோக்கி செல்வது என்பதும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தனித்து செயற்படுகின்றார்கள் நீண்ட காலமாக நீங்கள் சொல்லுகின்ற பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் மக்களுக்கான திட்டங்களையும் நிறைவேற்றிய கட்சிகள் மிகப்பெரும் பணபலம், ஊடக பலம், பல்வேறுபட்ட பலங்களில் மிகப்பெரிய கட்டமைப்புடன் இருக்கின்ற மற்றைய திராவிட கட்சிகள் அவ்வாறு தனித்து செயற்பட முடியாத ஒரு சூழ்நிலையில், தனித்து தேர்தலை காண முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கின்றன. இந்த ஒப்பீட்டை எவ்வாறு புரிந்து கொள்வது? நான் வந்து கிரவுண்டுக்குள்ளேயே வராம வெளியில தனியா நிக்கிறதுக்கு பேர் தனித்து நிக்கிறது இல்லை. நீங்க வந்து அரசியல இறங்கி வேலை செய்யணும். இது கூட்டணி, அவர்கள் தேர்தலில் நிற்கின்றார்கள் பேர் வீரம் கிடையாது. கூட்டணி என்பது ஒரு ஜனநாயகத்துடைய முக்கிய அங்கம். கூட்டணி என்பது ஒன்றும் விரோதமான செயல்லாம் கிடையாது. இல்ல, அது இவ்வளவு செய்த கட்சிக்கு ஏன் கூட்டணி தேவையா இருக்குன்னு கேக்குறோம். இல்ல, கூட்டணி தேவை, எல்லோரையும் அரவணைக்க வேண்டிய தேவை இருக்கு. கருத்தியல் ரீதியாக விடுதலை சிறுத்தைகளை தனிமைப்படுத்தி அவர்களை தோற்கடிக்க முடியாது, அவர்களை அரவணைக்கும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனியா நின்று தோற்கறதை விட எல்லோரும் சேர்ந்து நிக்கிறது ரொம்ப முக்கியம். இல்ல, அதே நான் கேட்கவில்லை. நீங்கள் சொல்லுகின்ற காங்கிரஸ், நீங்களே அது வேண்டாம் சொல்லுகின்றீர்கள். அந்த காங்கிரஸை அவர்கள் தூக்கி சுமக்கின்றார்களே தேவையில்லாம. காங்கிரசுக்கு உண்மையாக என்னால் நியாயப்படுத்த முடியாது. நான் அதை நியாயப்படுத்தவும் விரும்பல. காங்கிரஸ் எனக்கு தேவையில்லாத சுமதம் தமிழ்நாட்டுக்கு. இல்ல, அதை ஏன் திமுக தூக்கி சுமக்குன்றது? ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கின்றது. என்கிட்ட பேசவே முடியாது. நான் வந்து திமுகவை ஆதரிப்பதற்கு பல்வேறு 99 காரணம் இருக்கு. ஆதரிக்காததுக்கு வேணா ஒரு காரணம் வச்சுக்கோங்க, அது காங்கிரஸ் கூட்டணி. ஆனா 99 காரணம் எனக்கு ஆதரிக்கிறதுக்கு இருக்கு. நிச்சயமாக பல்வேறுபட்ட காரணங்களை நீங்க சொல்லியிருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியில் விவாத களத்தில் இணைந்திருந்து என்னுடன் விவாதம் புரிந்தமைக்கு நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்கள் அளித்தமைக்கும் சந்தேகங்களை தெளிவுபடுத்தியதற்கும் மீண்டும் நன்றி கூறி விட பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. நிச்சயமாக இன்றைய இந்த அக்னி பார்வை நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் உதவியர்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றோம். இது ஐபிசி தமிழின் அக்னி பார்வை. தீ பரவட்டும்.